கூறப்பட்டதே. பல்லடம் நகராட்சியின் 13வது வார்டு கவுன்சிலராகிய எஜமானர்களாகிய பொதுமக்களுக்கும் நகராட்சியின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்த 18 வார்டு கவுன்சிலர்கள் முதல் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், தமிழக மக்களின் பாதுகாவலர் நாடி துடிப்பாய் திகழும் ஐயா வைகோ அவர்களுக்கும், இளைய வழிகாட்டி அண்ணன் துரை வையாபுரி அவர்களுக்கும், மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் ஐயா வெள்ளகோவில் சுவாமிநாதன் அவர்களுக்கும், மாவட்ட மதிமுக திரு முத்துரத்தினம் அவர்களுக்கும், பல்லடம் நகர திமுக பொறுப்பாளர் ராஜேந்திரகுமார் மற்றும் நகராட்சி தலைவர் உடன் பிறப்பு கவிதாமணி அவர்களுக்கும், ஊருக்கு உழைப்பதில் எம் தலைவர் வைகோ போல் வழிநடப்பேன் என்று அனைவருக்கும் உங்கள் உடன் பிறந்த சகோதரி நர்மதாவின் வணக்கம் கலந்த நன்றி நன்றி நன்றி. சேற்றில் குளித்து கும்மாளமிட்ட யானை அகிலா திருவனை கோவில் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் இறைப்பணியாற்றி வரும் யானை அகிலாவிற்கு ஏற்கனவே குளிப்பதற்காக நீச்சல் குளம் கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனைப்படியும் இந்து சமய அறநிலைத்துறை அறிவுறுத்தலின்படி கோவிலில் உள்ள நாச்சியார் தோப்பில் ஏற்கனவே இருந்து வரும் நீச்சல் குளம் அருகில் யானை அகிலா சேற்றில் குளிப்பதற்காக புதியதாக 1200 சதுர அடியில் சேற்று குளியல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சேற்று குளியலை கண்டவுடன் மகிழ்ச்சியடைந்த யானை அகிலா சேற்றுக்குள் தனது துதிக்கையால் அடித்து விளையாடி சேற்றை அள்ளி தன் மீது போட்டு கொண்டது. அப்பொழுது யானைக்கு தண்ணீரை கண்டால் மகிழ்ச்சிதான், அதுவும் சேற்று தண்ணீர் கண்டால் கூடுதல் மகிழ்ச்சிதான். இதில் யானை இறக்கிவிட்டால் மேலே ஏறவே மனது வராது, அவ்வளவு மகிழ்ச்சியுடன் குளியல் போடுகிறது. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம்.